any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand ஈஷா ட்ரிப் போட்ட இளைஞர்கள். தம்பி, இது என்ன இடம் தெரியுமா? இங்க வந்து இத செய்யக்கூடாது. தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பகீர். சென்னையைச் சேர்ந்தவர் அருண்குமார். 26 வயது மதிக்கத்தக்க இவர் தனது நண்பர்கள் 7 பேருடன் கோவை ஈஷா மையத்திற்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி அருண்குமார் மற்றும் அவரது 7 நண்பர்கள் சென்னையில் இருந்து கோவை வந்துள்ளனர். இதையடுத்து திட்டமிட்டபடி ஜக்கி வாசுதேவின் ஈஷா மையத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு சுற்றி பார்த்து நேரத்தை கழித்தவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப முடிவு செய்துள்ளனர். இந்த முறை கோவையிலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து ஈஷா மையத்தில் சுற்றுலாவை முடித்தவர்கள் சொந்த ஊர் திரும்ப கோவை ரயில் நிலையம் வந்துள்ளனர். அப்போது அருண்குமார் நண்பர்களில் ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்கு ரயில் நிலையம் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் சென்றுள்ளார். இரவு நேரம் என்பதால் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகிலேயே அவர் மறைவான பக்கத்தில் சிறுநீர் கழித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரிடம் சென்று ஆட்டோ ஸ்டாண்ட் இடத்தில் சிறுநீர் கழிக்க கூடாது என கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற ஆட்டோ ஓட்டுநர் சிறுநீர் கழித்த நபரை சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநரிடம் அடி வாங்கிய அந்த நபர் ஆட்களை கூட்டி வருகிறேன் என கூறி நடந்த சம்பவத்தை சென்னை கிளம்ப இருந்த தனது நண்பர்களிடம் தெரிவித்துள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த அருண்குமாரின் நண்பர்கள் கூட்டாக இணைந்து ரயில் நிலையம் அருகில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களிடம் நடந்த சம்பவம் குறித்து வாக்குவாதம் செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற இரண்டு தரப்பும் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ஆனால் சம்பவ இடத்தில் போக்குவரத்து போலீசார் இருந்தும் இரண்டு தரப்பு சண்டையிட்டுக் கொண்டதை முதலில் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இதனால் போலீசார் நடந்த சம்பவத்தை முழுவதும் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனிடையே கூடுதலாக சில காவலர்கள் அங்கு வந்ததால் இரு தரப்பும் மோதிக்கொண்ட சம்பவம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து கைகலப்பில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சென்னையைச் சேர்ந்த இளைஞர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை சேர்ந்த ரயில் பயணிகளுடன் மோதிக்கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தகாத வார்த்தையில் பேசிக்கொள்ளும் இரண்டு தரப்பு திடீரென கண்மூடித்தனமாக தாக்கிக் கொள்கின்றனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கையில் இருந்த ஹெல்மெட்டை கொண்டு பலமாக சென்னையைச் சேர்ந்த இளைஞர்களை தாக்குகிறார். அதுபோல மற்றொரு வீடியோவில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சட்டையில்லாமல் நிற்கும் நபரை காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்துகிறார். அந்த வீடியோ காட்சிகளில் கோவை ரயில் நிலையமே பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பந்தய சாலை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ரயில் நிலையம் அருகே ஆட்டோ ஸ்டாண்ட் என தெரியாமல் சிறுநீர் கழித்ததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னையைச் சேர்ந்த இளைஞர்களை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.